Welcome friends, welcome to our channel My First View. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்திருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் செய்தது போல டேஸ்டியான இந்த கத்திரிக்காய் ரெசிபி உங்கள் வீட்லையும் செய்து அசத்த முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம எண்ணெய் சேர்த்திருக்கோம். எண்ணெய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். இதுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். இங்கே நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. இங்கே எண்ணெய் சூடானதும் ஒரே 1 சிட்டிகை அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண பூண்டு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 3 பல் அளவுக்கு இதோட சேர்த்திடலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் ஒரு 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இதோட ஃப்ளேவருக்காக ஒரே 1 பச்சை மிளகா. ஸோ இந்த வெங்காயம் பூண்டு எண்ணெயிலே வதங்கட்டுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காயை 2 2 கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திடலாங்க. அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்க விடணும். நான் இங்கே 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு 2 நிமிஷம் கழித்து திருப்பி திருப்பி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம மூடி வைக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு வேக்காடு கொடுக்கும். இப்போது கத்திரிக்காய் வதங்குறக்குள்ளார தேங்காய் அரைச்சிக்கலாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நான் 1 சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய். இப்போ இதையெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இங்கே நம்ம நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க. இப்போ இடையில ஒரு தடவை திறந்து கலந்து விட்டுறலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த கலர் எல்லாம் மாறிடுச்சு, 1 காவாசி வெந்த மாதிரி இருக்கும். இது போல் இருக்குங்க பாருங்க, இது போல் 1 காவாசி வெந்த மாதிரி இருக்கும். அதாவது நம்ம மூடி வச்சு குறைஞ்சது 4 முதல் 5 நிமிஷம் இது போல் விட்டுட்டோம்னா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி 1 காவாசி அளவுக்கு வெந்திருக்கும். நம்ம ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல இல்லைங்களா, ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு மூடி வச்சு வேக வச்சிட்ருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா பொடியாக கட் பண்ண தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலேயே தான் வதக்கிக்கணும். இந்த தக்காளி பழம்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அப்பப்போ கரட்டி விட்டுட்டே இருந்தோன்னா தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாகவே சாஃப்ட் ஆகிடுங்க. பொதுவாக கத்திரிக்காயெல்லாம் சீக்கிரமாகவே வெந்துடும், அதுக்கு ரொம்ப நேரம்லாம் பிடிக்காது வேகிறதுக்கு. இப்போ இதை மூடி வச்சு நம்ம 2 நிமிஷம் கழித்து திறந்து திறந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திடலாம். இப்போது இங்கே நான் கொஞ்சமாக தாங்க தண்ணி சேர்க்குறேன், அதிகமாக சேர்க்கல, ரொம்ப கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். ஸோ இது அப்படியே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு இதில் கிரேவி கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா
ஒரு தக்காளியை வேணா அரைச்சு பேஸ்டாக்கி ஊத்திட்டு ஒரு தக்காளியை வந்து நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை திரும்பவும் மூடி வச்சு வேக விடலாங்க. அதாவது அந்த தேங்காவோட பச்சை வாசம் போறதுக்காக, அந்த தேங்காய் சீரகம் எல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, அதோட பச்சை வாசம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். இது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேம்ல தாங்க வச்சு வேக வச்சுட்டு இருக்கோம், ஃப்ளேமை ஹை பண்ணவே இல்லை. கத்திரிக்காய் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்க, எந்த அளவுக்கு சாஃப்டாகவும் வெந்திருக்கு, ஆனால் கொலையாம நல்ல ஒரு பீஸ் பீஸாக இருக்கு பாருங்க. கத்திரிக்காய் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு நீங்கள் ஒரு தடவை இது போல் செய்து பாருங்களேன், நீங்களே திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா தோசையோடு வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லாட்டி சாதத்தோடு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காயோட பச்சை வாசம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியாக தான் நான் இங்கே கருவேப்பிலை சேர்க்குறேன், கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கடைசியாக சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையோட மணம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காயோட கலந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதாங்க. ஒரு 10 நிமிஷம்தான், 10 நிமிஷம் கூட அதிகம், டேஸ்டியான கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. நான் செய்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.